ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் எல்லசன் டாக்கி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போன சொல்லு நம்ம ஹீரோவை வந்துட்டு அவருடைய கவசத்தை கழட்டி வச்சுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆர்டர் போட்டிருப்பாரு ஸோ நம்ம ஹீரோவுமே எதுவுமே பேசியிருக்க மாட்டார் ஏன்னா இப்போ ராஜா ஆர்டர் போட்டுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போனவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இவன் வந்துட்டு சண்டை போடுறேன் வார் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இருக்கிற கஜனை அவள் காலி பண்ணிட்டான் அவ்வளோ காசும் இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு இவனால் காலியாச்சு அப்படின்னு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோவை எக்ஸ்ப்ளைன் இருக்காரு வார்னால மட்டுமே வந்துட்டு இந்த கஜனாக காலியாகலை எல்லாருமே வந்துட்டு ஃப்ராட்லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்துட்டு லஞ்சம் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டே தான் அதிகமாக டேக்ஸ் வாங்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது நான் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு ஒரு தெருவிலும் நான் நடந்து போயிருக்கேன் ஸோ எல்லாரோட மக்கள் மக்கள்கிட்ட நான் போய் பேசியிருக்கேன் அவங்களோட குறைகளை நான் நேரடியாக கேட்டிருக்கேன் இதை இதை விடவுமே ஒரு புதுசான எவிடென்ஸை வந்து தேவை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு அதை கேட்ட உடனே இல்லை நம்ம ராஜாக்கே கு சமக்கம் வருது ஸோ இந்தளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நான் கூட நாட்டில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நீங்கள் இந்தளவுக்கு மோசம் பண்ணுறீங்களா யார் வந்துட்டு அந்த வரியை வாங்கினாங்களோ யார் அதுக்கு தலைமையோ அவங்க அவங்களையும் அவங்க மாதிரி ஆர்டர் போடுறாங்க இப்போ அந்த இடத்துல அதாவது அந்த கோர்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்துட்டு நம்ம ராஜா இருக்காரு அவருடைய வைஃப்க்கு அண்ணா அதாவது க்ரௌன் பிரின்ஸோட தாய் மாமா இவர் வந்துட்டு அந்த தலைமை அதிகாரிகிட்ட சொல்றாரு இதை பாரு நீ என்ன தப்பு பண்ணி அதை ஒத்துக்கோ நீ வர ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஃபேமிலியை கொண்டு அப்படின்னு சொல்லுவோம் நான் தப்பு பண்ணிவிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்றாரு ஸோ இதை பார்த்தா இது அவர் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு நீ எனக்கு பதிலாக ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவரும் அதுக்காக ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த ராஜா தான் கூப்பிட்டு அனுப்புறாங்க கூப்பிட்டு அனுப்பி நான் வந்து எதுக்காக உன்னை வந்துட்டு பிரின்ஸு கல்யாணம் என்ன பண்ணிக்க சொல்லி கேட்டேன் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் தெரியாதுன்னு சொல்லுவோம் எனக்கு உங்க அம்மாவை தெரியும் ஸோ எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் நீ மட்டும் நான் கேட்குற உதவியை பண்ண அப்படின்னா நான் வந்துட்டு உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நான் உன்னை அலோ பண்ற அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க எங்க அம்மா தான் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்க அம்மா இறந்து போய்ட்டு எல்லாரும் பேசிக்க தான் செய்கிறாங்களே தவிர உங்க அம்மாவோட டெட் பாடி யாராச்சும் பார்த்தாங்களா இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது யாராச்சும் கண்ணில் பார்த்த ஆதாரம் யாராச்சும் இருக்கா யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னால் எப்படி உங்கள் அம்மா இறந்து போகலை என் கிட்டே தான் இருக்காங்க நீ மட்டும் நான் சொன்ன வேலையை செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு அளவு பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ராஜா மாதா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஃபஸ்ட்டில் நம்ம ஹீரோனுக்கு நம்ப முடியல அது எப்படி எல்லாருமே வந்துட்டு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது உங்கள் அம் உங்களால் மட்டும் எங்கள் அம்மாவை காமிக்க முடியும் அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி ரூட கேட்குறாங்க அதை கேட்ட உடனே எல்லாம் ராஜா மாதா ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க ஸோ அந்த பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு தெரியுது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஹீரோனோட அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த பிரேஸ்லெட் அவங்க போட்டுட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட் வருது பரவாயில்ல இந்த ராஜா மாதா போய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சாரி கேட்குறாங்க நான் வந்துட்டு ரூடாக பேசிட்டு என்ன மன்னிச்சிடுங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கவும் தான் அவங்க சொல்கிறாங்க நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரின்ஸோட உடம்புல ஒரு பர்த் மார்க் இருக்குது கண்டிப்பாக முதுகில் இல்லைனா வந்துட்டு நெஞ்சில் இருக்கும் அது எங்கே இருக்குது இருக்குதா இல்லையா அதை மட்டும் எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா கேட்குறாரு ஏமா மாதா என்ன சொன்னாங்க அவங்க வந்துட்டு ஏதாச்சும் உங்ககிட்ட ரூடாக பேசினாங்களா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு என்னோடய விஷயத்துலலாம் இதுக்கு மேலே தலையிட தேவையில்லை நான் ப்ரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது தான் இதுக்கு மேலே என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயின் மேலே பாசமே இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க அதனால் அவர் வந்துட்டு அக்கறை விசாரிக்க வரும்போது கூட ஒரு மாதிரி இன்சல் மாதிரி பண்ணிவிட்டு அமுச்சு விட்டுறாங்க இந்த பக்கம் அந்த க்ரௌன் பிரின்ஸ் இருப்பார் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கொகைக்குள்ளே போயிட்டு அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார் இல்லையா ஸோ அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் பையனை வந்துட்டு அந்த மாதிரி உருவாக்குனதே வந்து அந்த க்ரௌன் பிரின்ஸ் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து தான் ஸோ இப்போ வந்துட்டு அந்த கிரவுன் கிட்ட இருந்து அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே யார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது ஆனால் வந்துட்டு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஷா இருக்கார் இல்லையா ஸோ அங்கே போகிறாங்க ஸோ அங்கே போய்ட்டு கேட்குறாங்க சீஷா எனக்கு ஒன்று ஹெல்ப் வேணும் எனக்கு வந்துட்டு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அது கேட்டு உடனே சரி ஓகே அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பிளட் சாம்பிள் இருக்கான்னு சொல்லுங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் வந்துட்டு அந்த கு அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் பையன் இருந்தாலே அவனோட பிளட் சாம்பிளை கொடுக்குறாரு ஸோ அதை வந்துட்டு ஒரு மாதிரி இவர் ஒரு புள்ளாங்குழல் ஊதுவார் ஊதின உடனே ஒரு கொசு மாதிரி ஒன்று வருது ஸோ வந்த கொசு வந்துட்டு இந்த பிளட்டை குடிச்சிட்டு நேராக பறந்து போகுது எங்கே போகும் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் பையனை வச்சுருப்பார் இல்லையா ஒரு இடத்துக்கு அங்கே தான் போகும் ஸோ அங்கே போயிட்டு அப்படியே எல்லாமே பார்க்குறாங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்துட்டு சடனாக அந்த பாய்சன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிடுது ஒரு மாதிரி டெமோன் மாதிரி மாறிடுறான் ஸோ அவனை வந்துட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்த அந்த கொசு வந்துட்டு ஒரு மாதிரி அதோடைய சைன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சீஷா வந்துட்டு அந்த படத்தை வரைகிறாரு ஸோ வரைஞ்ச உடனே வரைஞ்சி முடிச்சுட்டு காமிக்கிறாரு காமிச்ச உடனே இல்லை கிரவுன் பிரின்ஸ் சித்தப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் அவங்க வேறு வேற எதுவுமே சொல்லலை ஸோ இவர் மட்டும் சொல்லிக்கிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நான் விசேஷமாக கேட்டிருப்பார் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதை இவர் சொல்கிற மாதிரி இல்லை அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு இரும்பும்போது அவங்க வாயிலிருந்து ரத்தம் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பாய்சன் போட்டிருப்பாரு இல்லையா அது வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகுது உடனே அவங்க கூட இருக்கிற ஒரு ஆண்டி வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்க அப்பா கொடுத்த அதே மெடிசன் தான் பண்ணேன் ஆனால் வந்துட்டு ஏன் உனக்கு க்யூராகவே இல்லை அதிகமாக ஆயிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம ஹீரோனுக்கு புரியுது அப்படின்னு எங்கள் அப்பாவை நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறாரா என்னை எனக்கு வந்துட்டு நான் சாப்பிட்ற மெடிசனில் விஷத்தை போட்டு என்னை கொள்கிற அளவுக்கு இவர் வந்துட்டு என் மேலே வெறுப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படி இவங்க வந்துட்டு மேரேஜிக்காக கிளம்பும்போது ஆப்போசிட்டில் அவங்க அப்பா பேசுறதுக்காக வருவார் வந்தாலும் வந்துவிட்டு இவங்க கண்டுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நீங்கள் வந்துவிட்டு என்னை வெறுக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன வெறுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யாரோ நான் யாரும் நான் உங்கள் பொண்ணு கிடையாது நீங்கள் எனக்கு அப்பா கிடையாது நான் வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டப்படணும் அது இதுக்கு மேலே என்னோட பொறுப்பு நீங்கள் என்னோட லைஃப்பில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க பார்க்க போனால் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது அவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் மேலே பாசம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே வச்சிருக்கிற பாசத்தை வெளியில் காமிக்க மாட்டேங்கிறாரு மனசுக்குள்ளார் மட்டும் வச்சுக்கிறாரு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோரோட மேஞ்சில் இருந்திருப்பார் அப்போ வெளியிலேருந்து யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கூற மேலே அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணி அங்கே போகிறாரு ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது பின்னாடி இருந்து அந்த ஊர் பட கடைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு பின்னாடியே நம்ம ஹீரோவை தொடர்ந்துட்டு போகிறாங்க ஸோ போகும்போது இவர் வந்துட்டு பிரின்ஸ் தான் அதாவது இளவரசர் தான் லாங் ஃபேய் அப்படின்றத வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சிக்கிட்ட உடனே இல்லை நம்ம ஹீரோ மறுபடியும் எகிரி குதிச்சு அப்படியே அந்த யார் வந்துட்டு அந்த மேலே தோர்த்திட்டு இல்லையா அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாரு பொண்ணு அது ஒரு பொண்ணு ஸோ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறாரு பயங்கரமாக சண்டை போட்டாலும் வந்துட்டு நம்ம ஹீரோவாலே ஜெயிக்க முடியல அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு அந்த பொண்ணை ஒரு மாதிரி அட்டாக் பண்ண போகிற சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க ஸோ காப்பாற்றுறது வேறு யாரும் கிடையாது சீஷா தான் அவர் தான் மாஸ்க் போட்டுட்டு வராரு ஸோ வந்துட்டு உனக்கு தான் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் பயங்கரமான கிங் ஆட்ஸு நீ வந்துட்டு இதை சமாளி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புல்லாங்குழல் வச்சு ஊதுறாரு போதில் நிறைய கொசுகள் தான் வருது இது வந்துட்டு பாய்சன் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது எல்லாமே வருது அதுக்கிட்டையும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரே ஒரு கொசு மட்டும் அவர் கிடைச்சிடுது இவர் ஏமாந்த சமயத்தில் சீஷா வந்துட்டு ஒரு ஊசியை வந்துட்டு அவர் மேலே ஊதி விட்டுறாரு வேகமாக வந்து அந்த ஊசியும் நம்ம ஹீரோவை கொடுத்தோ நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது அப்படியே மயங்கி அங்கேயே விழு விழுற மாதிரி போகிறாரு ஸோ அப்படியே வந்துட்டு மயங்கி எந்திரிச்சு ஒரு வழி அவர் வந்துட்டு கிளம்பி போகலாமேன்னு பார்த்தா அவருக்கு ஏகப்பட்ட தடைகள் ஏன்னா இவர் வந்துட்டு இப்படி கல்யாண நாள் இப்படி வெளியில் போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அது எல்லாருமே சமாளித்து நம்ம ஹீரோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனில் வந்திருப்பாங்க ஸோ அது முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எப்படி சொல்லியே பார்த்தோம் இல்லையா ஸோ வரும்போது நம்ம ஹீரோட அம்மா எதுக்காக நீங்கள் வர எல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் வந்துட்டு திருப்பி அனுப்பியிருப்பாங்க ஒரு வழி அவங்க வந்து சண்டை போட்டு அப்படி வீட்டுக்குள்ளார அதாவது அந்த சாம்பர் சாம்பருக்குள்ளார வந்திருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அடிப்பட்டு உள்ளே வந்திருப்பார் இல்லையா ஸோ உள்ளே வந்தவர்க்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு கியூர் பண்ணியிருக்காங்க கியூர் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு கிளம்பு ஒரு வேலை இளவரசர் வந்துட்டார் அப்படின்னா உன் கதை ஆகிடும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புறாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை வெளியில் போகாம உள்ள நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கிறாங்க டே என்னடா பண்ணுறேன் இப்போ கிளம்புடா இளவரசர் வந்துடுவாரு அப்படின்னு வந்துட்டு இவங்க இழுக்கவும் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் டே எங்க என்ன கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கே தெரிய வருது ஓ இவர் தான் இந்த இளவரசர அப்படின்னு சொல்லிட்டு அச்சுச்சோ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டோமே இப்போ முன்னாடி ட்ரீட் பண்ணும்போது நல்லா பார்த்துருந்தோம் அப்படின்னா பர்த் மார்க் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி இருக்கலாமே இப்போ நம்ம எப்படி மறுபடியும் கேட்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ பரவாயில்ல எந்த போட்டோம் நம்ம மறுபடியும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சரியாக ட்ரீட் பண்ணலை நான் உங்களுக்கு கொடுத்த மெடிசனுமே வந்துட்டு ஃபேக்கான மெடிசன் தான் ஏன்னா எனக்கு வந்துட்டு பயமாக இருந்துச்சு யாராச்சும் வந்துட்டு இப்போ எனக்கு வெட்டிங் டே வீட்டில் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி சமயத்தில் யாராச்சும் புதுசாக உள்ள வரும்போது அவங்களை எப்படி நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி வெளியே அனுப்புவேன் என்னையே வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அதனால தான் வந்துட்டு சரியாக க்யூர் பண்ணலை உங்களுக்கு இன்னும் மெடிசன் போட வேண்டியது இருக்குது அது நீங்கள் அப்படியே வந்துட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே படுக்கிறாரு நம்ம ஹீரோனு எல்லாம் ஊசி எடுத்துகிட்டு வந்துட்டு குத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க உள்ளே பார்த்தா இல்லை நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது யோசிக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு தலும்பு இருக்கலாம் ரெண்டு தலும்பு இருக்கலாம் இவருக்கு உடம்பு பூரா தழும்பாக இருக்குது இந்த தழும்பில் நான் எது வந்துட்டு அந்த பர்த் மார்க்னு கண்டுபிடிக்கிறது சரி செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்க்குறாங்க முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி பர்த் மார்க் இருக்கிற மாதிரி தெரியல அப்படி சொல்கிறாங்க சரி ஓகே பின்னாடி அக்கு பஞ்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு உட்காராரு நம்ம ஹீரோனுமே வந்துட்டு ஊசியில் குத்திக்கிட்டு இருக்காங்க அப்போவுமே செக் பண்ணுறாங்க ஏதாச்சும் பர்த் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த மார்க்குமே இருக்கிற மாதிரி தெரியல இவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் சின்ஃபோ வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லி கூப்பிட்றாரு அப்போ நம்ம ஹீரோயினே பயந்துடுறாங்க என்ன என்னாச்சு ஏன் பயந்துட்டேன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு பயந்துருக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்கவும் ச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தடை சடனாக வந்துட்டு இப்படி வாய்ஸ் கேட்கவும் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சின்ஃபோ வந்துட்டு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவை செக் பண்ணிவிட்டு அந்த மெடிசனாக வந்துட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்துட்டு வந்த டாக்டர் டாக்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க ஸோ அவருமே செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல இந்த பொண்ணு வந்துட்டு நல்ல டாக்டராக இருப்பா போல் எல்லாத்தையும் எல்லா மெடிசனையும் வந்துட்டு பக்கவான அளவில் எழுதி போட்டிருக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்லா இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு ஆனால் நம்ம ஹீரோவுக்கு என்னமோ நம்ம ஹீரோன் மேலே நம்பிக்கையே இல்லை ஏன் அப்படின்னா இந்த இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதே வந்துட்டு ராஜா ஸோ ராஜாவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அவரை பிடிக்காது அப்படின்னா அவர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண பொண்ணு மட்டும் எப்படி நம்ம மேலே வந்து பாசமாக இருப்பா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ உள்கூத்து இருக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் அவரால் கெஸ் பண்ண முடியுது ஆனால் அவங்க வந்துட்டு எந்த விஷயத்த வந்துட்டு பண்ணி போகிறாங்க அப்படின்ற விஷயத்துலலாம் வந்துட்டு இவரால் கெஸ் பண்ணி இருந்திருக்க முடியாது அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வெட்டிங் டே அன்றைக்கி வந்துட்டு மேலே அந்த கூரை மேலே ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோனாக தான் இருப்பாங்க அப்படி தான் வந்துட்டு நம்மளும் நினச்சிருப்போம் ஆனால் அப்படி கிடையாது முகமுடி போட்ட ஒரு கொள்ளக்காரி யூசி அப்படின்ற ஒரு பொண்ணு ஸோ இவ தான் வந்துட்டு அந்த சீஷாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பா அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இறந்து போயிருப்பாரு ஸோ அவரை கொலை பண்ணது இவ தான் ஸோ அப்பதான் வந்துட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவை சந்தேகப்படுவாங்க ஏன்னா இப்போ அவ வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த வழியை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோ தான் அங்கே போயிருக்காரு அவர் தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லாரும் நம்புவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இவ பண்ணிருப்பா பட் இவ எதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறா சீஷா எதுக்காக இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியல ஸோ இது எல்லாமே வரப்போகிற எபிசோட்ஸில் தான் தெரியும் ஸோ வரப்போற எபிசோடு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆன்டில் தென் பை ஃப்ரம் லெசன் டாக்கிஸ் bye பாய்